தாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 20 இறை வார்த்தை 17. பிற மனைவியை கவர்ந்திட விரும்பாதே. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவர்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த அதிகாலையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை 9வது கட்டளை, பிறர் மனைவியை விரும்பாதே என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார், நம்மோடு நடக்கின்றார், நம்மோடு தங்குகின்றார், நம்முடைய குரலை கேட்க ஆசைப்படுகின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவேதான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவருடைய திருமுகத்தை நாம் தரிசிக்கின்றோம். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரிய பாக்கியம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் நம்மளுடைய காதுகளையும் செவிகளையும் நம்முடைய கண்களையும் திறந்து தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வரக்கூடிய நேரத்தில் விழிப்பாய் இருந்து அவரோடு கடந்து செல்ல முடியும். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், பிறர் மனைவியை விரும்பாதே. 10 கட்டளைகளில் 9வது கட்டளையை மோசேயின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கின்றார். எனவே நாமும் அந்த கட்டளைகளை கடைபிடித்து நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கும், சுத்தம் இருக்கும், சுத்தம் சுகம் தரும் என்று சொல்வார்கள். எனவே அந்த பரிசுத்தத்தையும் தூய்மையும் உறுதியாக பற்றி கொண்டு நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு பலத்தை தரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், தாவீது ஒரு சிறிய பையனாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டவருடைய மக்களுக்கு எதிராக அவதூறாக பேசிக் கொண்டிருந்த கோலியாத்து என்று சொல்லக்கூடிய அரக்கனை அவர் அழித்தார். எப்படி தெரியுமா? ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தபடியினால் அந்த சிறுவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பெரிய கோலியாத்து ஒரு அறக்கரை போல இருந்தார். ஆனால் தாவீது அவருக்கு முன்பாக ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை போல் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் வல்லமையோடு செயலாற்றினார். ஏனென்றால் ஆண்டவர் உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய தெய்வம். அதே தெய்வம் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, பிறர் மனைவியை விரும்பாதே. அப்படி என்றால் மனைவி மார்கள் பிறருடைய கணவரை விரும்ப கூடாது. கணவர் மார்கள் பிறருடைய மனைவியை விரும்பி அவர்கள் மீது காம வேட்கை கொண்டு அலைந்து திரியக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், தன்னுடைய காதலனோடு சேர்ந்து கணவரை கொலை செய்யக்கூடிய அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவிமார் இருக்கிறார்கள். அதே போல் தன்னுடைய காதலியோடு இருப்பதற்காக கணவர் தன்னுடைய சொந்த மனைவியையும் குழந்தைகளையும் கொலை செய்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் செய்தித்தாள்களில் படித்து இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பரிசுத்தமாய் இருந்து தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனைவி அவர் கணவரோடு சந்தோஷமாய் இருந்து நீங்கள் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலேயும் இதே போல் கெட்ட எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வராது. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். பிறர் மனைவியை நீங்கள் மற்றவர்களை விரும்பாதபடி, பிறர் மனைவியை விரும்பாதபடி நீ ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார். அப்படி இல்லாதபடி தாறு மாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு குடிவெறிக்கு அடிமையாகி மனம் போல வாழ்க்கையில் வாழ்ந்து மற்றவருடைய மனைவியும் தன் மனைவி என்று நினைத்து அவர்களுக்கு எதிராக தீமை செய்யக்கூடிய வேளையிலே தீமையா இருக்கக்கூடிய இந்த கண்ணியை நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியாது. அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் அநேக பேர்தான் உபச்சாரத்திற்கு அடிமையாகி எய்ட்ஸ் என்கின்ற அந்த கொல்லாப்பான நோயினால் பாதிக்கப்பட்டு எய்ட்ஸ் மருத்துவமனையில் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம்.
லேவியர் புத்தகம் 18:20 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உனக்கு அடுத்திருப்பவன் மனைவியுடன் இன்ப கலவி கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே. உன்னுடைய நண்பருடைய மனைவி உன்னுடைய மனைவி என்று நினைக்காதே. அவர் இன்னொருவனுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கின்றார். அவர்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நீ ஜெபிக்க வேண்டும். நீ இளமை பருவத்தில் நீ மற்றொரு மீது அன்பு கொண்டிருக்கலாம். அந்த சகோதரி திருமணமாகி கடந்து சென்றிருக்கலாம். அந்த சகோதரன் திருமணமாகி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படியாவது அவரை தன்மயப்படுத்திக் கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய போன் நம்பரை அட்ரஸை கண்டுபிடித்து அந்த குடும்பத்தை நீங்கள் அழித்து விடக் கூடாது. எனவே கவனமாய் இருக்க வேண்டும். பிறர் மனைவியுடன் விபச்சாரம் செய்தேன், அதற்கு உடமையாய் இருந்தேன் என்று நீங்கள் அதில் ஈடுபட்டு இருந்தீர்கள் என்றால் அது சாவான பாவம். அந்த பாவம் உங்களை அழைத்து விடும். சகோதரன் மனைவியை, சகோதரி கணவரை தன் உரிமையாக பாவித்து பாவம் செய்தேன். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? தன் சொந்த சகோதரனுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய சகோதரனுக்கு தெரியாமல் ஒருவேளை குடும்பத்தின் பாரத்தின் நிமித்தம் அந்த சகோதரன் வெளிநாட்டிற்கு வேலைக்கு கடந்து சென்றிருக்கலாம். வெளியிடத்தில் தங்கியிருந்து வேலை செய்யலாம். தன்னுடைய இச்சையை அடக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய சகோதரனோடு அவர்கள் இன்பம் காண்பார்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். அதற்கு சில பேர் காரணமாய் இருப்பார்கள். இது தவறு இல்லை என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி செய்தால் அது பாவம் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பிறர் மனைவியை விரும்பாதே, பிறருடைய கணவரை விரும்பாதே, அது உன்னை அழித்து விடும். எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, லேவியர் 18:16, உன் சகோதரனுடைய மனைவியை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் சகோதரனின் வெற்றுடம்பு. பாருங்கள், நீங்கள் திருமுழுக்கின் வழியாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு திருமணம் என்கின்ற திருவருள் சாதனத்தின் வழியாக நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்து அந்த திருமண வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்து இருக்கின்றார். எனவே நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், குடும்பமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து யாரையும் உங்களுடைய மனைவியாகவோ கணவராகவோ நீங்கள் பாவித்து அவர்களோடு தவறு செய்யக்கூடாது. தவறு செய்தீர்கள் என்றால் நீங்கள் இன்னொரு குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அங்கும் ஆண்டவராய கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நற்கரணை நாதன் நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனவே சகோதரனுடைய மனைவியையும் சகோதரருடைய கணவரையும் தன் உரிமையாக பாவித்து பாவம் செய்திருந்தால் நீங்கள் மனம் மாற வேண்டும். இந்த நாளில் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் துரோகம் செய்திருக்கிறீர்களா? என்னுடைய மனைவி தன்னுடைய தாய் வீட்டிற்கு சென்றிருக்கின்றார். எனவே நான் குடித்து விட்டு கும்மாளம் அடித்து விட்டு மற்ற பெண்ணோடு நான் வாழ்வேன், அவரோடு போய் உபச்சாரம் செய்வேன் என்று சொல்லி உபச்சாரம் செய்திருக்கிறீர்களா? அது பாவம். தன்னுடைய தாய் வீட்டிற்கு போய் தான் காதலித்தவனை தேடி அந்த இடத்தில் போய் பாவம் செய்திருக்கிறீர்களா? அது பாவம். அதைத்தான் 9வது கட்டளை நமக்கு இந்த நாளில் விளக்கி கொண்டிருக்கின்றது. பிறர் மனைவியை விரும்பாதே, சிந்தனையில் கூட நினைக்காதே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிறர் மனைவியை இச்சையோடு நோக்கி இருக்கிறீர்களா? உன் சகோதரருடைய மனைவியை, சகோதரருடைய கணவரை இச்சையோடு நோக்கி இருக்கிறீர்களா? நண்பருடைய மனைவியை நண்பருடைய வீட்டிற்கு கடந்து செல்லக்கூடிய வேளையிலேயும், உறவினருடைய வீட்டிற்கு கடந்து செல்லக்கூடிய வேளையிலேயும், அங்கு இருக்கக்கூடிய திருமணமான பெண்களையோ ஆண்களையோ இச்சையோடு நோக்கி இருக்கிறீர்களா? அது பாவம். இந்த நாளில் உங்களை பரிசுத்த இல்லை என்றால் ஆண்டவருடைய கோபம் உங்களுடைய குடும்பத்தின் மீது வரும். 10 கட்டளை ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய கரங்களினால் எழுதி கொடுத்தது, அக்னியாகிய தன்னுடைய விரல்களினால் எழுதி கொடுத்தது. மறந்து போய்விடாதீர்கள் அன்பார்ந்தவர்களே. பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த மேன்மை இழந்து போய்விடாதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை உண்டாக்கினேன். பாருங்கள், சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையை கொண்டு வந்து அவர்களை பிரித்து அவர்களுடைய இன்பம் காண்பார்கள். எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர் வெளிநாட்டிலே வேலை செய்தார். அவருடைய மனைவி ஊரிலே தங்கியிருந்தார். அவரை நன்றாக படிக்க வைத்தார், மேல் படிப்பிற்கு. என்னுடைய நண்பருக்கு
தன்னுடைய மனைவி மற்றவரோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார் என்பது தெரியாது. நாங்களும் எதுவுமே அவரிடம் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நான் இந்த பக்கம் அசாம் மாநிலத்திற்கு வந்து விட்டேன். இவன் என்ன செய்வாள் தெரியும், இவள் என்ன செய்வாள் தெரியுமா? தன்னுடைய கணவரை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர் 2 மாதம் வேலை செய்வார், 2 மாதம் லீவுக்காக வீட்டிற்கு வருவார். அவரை அனுப்பிவிட்டு அந்த சகோதரன் நேரடியாக இந்த சகோதரனுடைய வீட்டிற்கு வந்து விடுவான். இப்படியே நடந்து கொண்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்தது தெரியுமா? சோத்தில் விஷத்தை போட்டு அந்த சகோதரன் மயக்க நிலையில் இருக்கும் பொழுது அவரை கொலை செய்து விட்டார். அருமையான ஒரு நண்பர். அதன் பிறகு அந்த சகோதரி என்ன செய்தால் தெரியுமா? 1 வருடம் கூட ஆகவில்லை, அந்த அவனை திருமணம் செய்து அவனோடு சென்று விட்டார். இந்த சகோதரன் இறந்து போய்விட்டார். அவர்கள் 2 பேரும் ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அங்கு என்ன நடக்கிறது தெரியுமா? அவன் ஒரு உபச்சாரன், அவன் ஒரு குடிவெறிக்கு ஆளானவன். அவனோடு இருந்து வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கின்றார். முதலில் இருந்த கணவரோடு இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அந்த பையனுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். பாருங்கள், இந்த குடும்பத்துடைய சூழ்நிலையை நினைத்து பாருங்கள். நீங்கள் மற்றவருடைய கணவரையோ அல்லது மற்றவருடைய மனைவியோ அபகரித்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே அந்த குடும்பம் பிரிந்து போய்விடும், அழிந்து போய்விடும். ஆண்டவர் அவருடைய சார்பாக இந்த செயலாற்றி உங்களுடைய குடும்பத்தையும் வழிமுறைகளையும் ஆண்டவர் அழித்து விடுவார். அதைத்தான் மத்திய நற்செய்தி 19:1 சொல்லப்பட்டு இருக்கின்றது. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எந்த காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கின்றான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே தன்னுடைய மனைவியை டைவோர்ஸ் செய்வதும் கணவரை டைவோர்ஸ் செய்வதையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த காரணத்திற்காக பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பிரிவினையை விரும்புவதில்லை. எனவே நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து குடும்பத்தை ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குடும்ப ஒற்றுமையை சீரழித்து விடக் கூடாது. இணைச்சட்டம் 5:21 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பிறர் மனைவியை காமுறாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கணவருக்கு தெரியாது, உங்களுடைய மனைவிக்கு தெரியாது, உங்களுடைய தாய் தந்தையருக்கு தெரியாது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் 10,000 மடங்கு சூரியனை விட ஒளிகளை படைத்த கண்களை உடைய என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். பரிசுத்தத்தின் பரிசுத்தமாய் இருக்கிறவர் உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்வாரியிலே அடித்து நொறுக்கப்பட்டு கல்வாரியிலே இருக்கரங்களை விரித்தவராய் தன்னையே ஒப்பு கொடுத்து உங்களை ஏற்றுக்கொண்டாரே, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் இந்த நாளிலே அவரோடு பேசுவதை நீங்கள் அறிந்து கொண்டு உண்மையோடு இருந்து நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். இந்த நாள் மனமாற்றத்தின் நாள். நீங்கள் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நீங்கள் மன்னிப்பு பாவத்திற்காக மன்னிப்பை பெற்று அழுது புலம்பக்கூடிய வேளைகளையும் ஆண்டவர் உங்களை தொடுவார், ஆண்டவர் உங்களோடு கடந்து வருவார், ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்துவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நற்கரை நாதரில் நாம் ஜெபிப்போம். இப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்திருக்கலாம், ஆண்டவர் உங்களை மன்னிக்க ஆசைப்படுகின்றார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் உங்களை மீட்டு ரட்சித்திருக்கின்றாரே, அவர் உங்களை கைவிட்டு விடுவாரா? நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் மனமாற்றம், மனம் மாறி ஆண்டவரிடம் வர வேண்டும். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே? நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்ல ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு இந்த 10 கட்டளைகளில் 9வது கட்டளையை விளக்கி இருப்பதற்காக நன்றி. நாங்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்திருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, அநேக முறை இயற்கைக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். நீர் கொடுத்த அந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்து ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான உடலை பரிசுத்தப்படுத்தாதபடி இச்சைக்கு அடிமையாக்கி வாழ்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய நண்பருடைய மனைவி
தந்தை தன்னுடைய சொந்த மனைவியாய் நாங்கள் நினைத்திருக்கின்றோம். சிந்தனையில் சொந்த சகோதரனுடைய மனைவியை கணவரை என்னுடைய மனைவியாக கணவராக நாங்கள் நினைத்து பாவித்து பாவம் செய்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதே போல் கெட்ட சிந்தனைகளை எங்களிடம் இருந்து எடுத்து மாற்றுவீராக. பிறர் மனைவியோடு உபச்சாரம் செய்திருக்கிறார்கள், அதற்கு உடந்தையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடும்படியாக செல்விக்கிறேன் சுவாமி. கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினையை கொண்டு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை சந்திப்பீராக. பிரிந்த குடும்பம் ஒன்றாக சேரும்படியாக செல்விக்கிறேன் ஆண்டவரே. குடும்ப ஒற்றுமையை கெடுத்தவர்களை சந்திக்கும்படியாக செல்விக்கிறேன் சுவாமி. கணவருக்கு எதிராக துரோகம் செய்ய மனைவியை ஒப்புக்கொடுக்கின்றேன், மனைவிக்கு எதிராக துரோகம் செய்த கணவரை ஒப்புக்கொடுக்கின்றேன். இவர்களை தொட்டு ஆண்டவருடைய பாவ பழக்க வழக்கிலிருந்து வெளியே வர நீர் இவர்களை குணமாக்கும்படியாக செல்விக்கிறேன் ஆண்டவரே. பிறர் மனைவியை விரும்பாதே என்று வாக்கு கொடுத்தீரேன், ஆனாலும் அந்த வாக்கை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்காதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து தெரிந்திருக்கின்றோம் ஆண்டவரே. பிறர் மனைவியோடு இச்சையில் விழுந்திருக்கின்றோம், பிறருடைய மனைவியை சொந்த மனைவியாய் ஏற்று பாவம் செய்திருக்கின்றோம், என்னுடைய கணவரை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட்டு மற்றவர்களோடு பாவம் செய்திருக்கின்றோம், வெளிநாட்டிற்கு கடந்து சென்று என்னுடைய மனைவி பிள்ளைகளை நினைக்காதபடி வெளிநாடுகளிலே இச்சையை அடக்குவதற்காக பாவம் செய்திருக்கின்றோம், உபச்சார விடுதியில் நாங்கள் எங்களுடைய பணங்கள் எல்லாவற்றையும் செலவழித்திருக்கின்றோம் என்று இயங்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை மேல் தொடும்படியாக செவிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இணை சட்டம் 5:21 சொன்னீரேன், பிறர் மனைவியை காமுறாதே என்று சொல்லி காம பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடும்படியாக செவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டிருப்பதற்காக நன்றி. நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய அவர்களை தயாரித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும், ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜேஷ்ட மரியே சர்வேஸ்வருடைய மாதாவே, பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதி இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்டிருக்கின்றார், உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கரனை நாதரை நோக்கி திரும்புவோம். இந்த நேரத்தில் நற்கரனை நாதர் தரக்கூடிய விண்ணகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதித்து விண்ணகத்தின் ஆசீர்வாதத்தை உங்கள் மீது பொழிவாராக, ஆமென்.